வணக்கம் நண்பா, இதுதான் உங்கள் சிம்பிள் தமிழ் அனிம் அண்ட் நான் தான் உங்கள் பிரவீன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது போருட்டோல 222வது எபிசோட் தான். எபிசோட்குள்ளே போகிறது மாதிரி நீங்கள் நம்ம சேனலோட வீடியோ பார்க்குறது இதுதான் ஃபஸ்ட் டைம் இருந்தால் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். பார்த்த அப்புறமா என்னோடய வாய்ஸ் ஒரு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இல்லைப்பா, நான் ஆல்ரெடி உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுறேங்க. அப்போ தான் எல்லாருக்குமே ரெக்கமெண்ட் ஆகும், நம்மளும் ஒரு பெரிய ஃபேமிலியை பில்ட் பண்ண முடியும். சரி, ஓகே, லைக் பண்ணிட்டீங்களா? வாங்க எபிசோட்குள்ளே போகலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்கை வந்து பார்த்தோம்னா நம்ம சுனினி எக்ஸாமோட தேர்ட் ரவுண்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் தான் காமிக்கிறாங்க. லாஸ்ட் ரவுண்ட் நடந்திருக்கும், அதில் 10 பேர் செலக்ட் ஆகியிருப்பாங்க. உங்களில் பாதி பேர் தான் அடுத்த ரவுண்டுக்கு செலக்ட் ஆக போகிறீங்க. உங்களுக்குள்ளே ஃபைட் நடக்கும், அதில் பாதி பேர் வின் பண்ணுவீங்க, அவங்க தான் அடுத்த சுனின்னும் போது நாங்கள் யார் கூட ஃபைட் பண்ணலாம்னு தெரிஞ்சிக்கலாமா அப்படின்னு அவங்க கேட்க, அதெல்லாம் இப்போ வந்து பார்த்தோன்னா சொல்ல முடியாது. நீங்கள் வந்து பார்த்தோன்னா ப்ராக்டிஸ் பண்ணுவீங்களோ இல்லை ரெஸ்ட் எடுப்பீங்களோ அது உங்களோட விருப்பம். பட் அடுத்த ரவுண்டில் வந்து பார்த்தோம்னா யார் வின் பண்ணுறீங்களோ அவங்க தான் சுனின்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நருட்டோலாம் சொல்லிட்டுருக்கேன். அப்படியே வந்து பார்த்தோன்னா டைட்டில் கட் போட்டாங்க. இப்போ வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட் ரவுண்ட் நடந்தது. ஃபஸ்ட் ரவுண்டில் வந்து பார்த்தோன்னா 10 டீம் வின் பண்ணாங்க. 10 டீமில் வந்து பார்த்தா மொத்தம் 26 பேர். அதில் வந்து பார்த்தோன்னா 10 பேர் வந்து பார்த்தோன்னா தேர்ட் ரவுண்டுக்கு வந்து செலக்ட் ஆகியிருக்காங்க. ஸோ தேர்ட் ரவுண்டில் வந்து பார்த்தோன்னா யாரெல்லாம் வந்து பார்த்தா வின் பண்ணுறாங்களோ, அதாவது 10 பேரில் 5 பேர் வந்து பார்த்தா வின் பண்ணுவாங்க, அவங்க வந்து பார்த்தோன்னா அடுத்தது சுனினாக மாறுவாங்க. ஸோ யாரெல்லாம் வின் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்ப்போமா. எபிசோட் ஸ்டார்டிங்லேயே மெட்டல் வந்து ஃபீல் பண்ணிருப்பான், ஏன்னா அவன் செகண்ட் ரவுண்டில் தோற்றுருப்பான் இல்லையா, அதனால் ஃபீல் பண்ணிருக்கேன். இந்த பக்கம் டீம் 7 தான் காமிப்பாங்க. பரோட்டா வந்து பார்த்தோம்னா நான் வந்து லாஸ்ட் சுனின் எக்ஸாமுக்கும் இந்த சுனின் எக்ஸாமுக்கும் எவ்வளோ நான் இம்ப்ரூவ் ஆயிருக்குன்றதை எல்லாருக்கும் காமிக்கணும்னு நினச்சேன். அதை தான் வந்து பண்ணிட்டு இருக்கும்போது அந்த பக்கம் சரதா ஹொக்காகி ஆகணும்னா கண்டிப்பாக சுனின் ஆகணும்னு சொல்லி பேசிட்டு இருக்கேன். மிச்சுக்கு நீ என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம மிச்சுக்கு எனக்கு சுனின் ஆகணும்னாலாம் எய்ம் இல்லை, பட் நீங்கள் ரெண்டு பேரும் சுனின் ஆகிறீங்களா, நானும் சுனின் ஆகிறேன் அப்படின்னு சொல்லி மிச்சுக்கு சொல்ல, அடுத்தது பரோட்டோ நம்ம எப்பயும் வந்து பார்த்தோன்னா விட்டு கொடுக்கூடாது, நம்ம சுனின் ஆகணும்னு பரோட்டோ சொல்லியிருப்பான். அடுத்ததே பரோட்டோ ட்ரைனிங் எடுக்கிறதுக்காக வீட்டிலேருந்து கிளம்ப, கவாக்கி எங்கே போகிற அப்படின்னு சொல்லி கேட்க, நான் வந்து மிச்சுக்கு கூட போய் ட்ரைனிங் எடுக்க போகிறேன்னு போது சரதாவுமா அப்படின்னு சொல்லி கவாக்கி கேட்க, எஸ் சாஸ்கே கூட வந்து பார்த்தோன்னா அவள் ட்ரைனிங் எடுக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். வரையான்னு சொல்லி கேட்க, கவாக்கியெல்லாம் வரமாட்டேன்னு சொல்லி போயிருப்பான். அடுத்தது வந்து பார்த்தோன்னா நம்ம இந்த பக்கம் டென்கி அண்ட் வியாபி தான் காமிப்பாங்க. அந்த பக்கம் மெட்டல் ஃபீல் பண்ணிருப்பானே அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ஃபீல் பண்ணிட்டு வரேன். அந்த பக்கம் மெட்டல் அப்படியே ஸ்ட்ராங்காக, ஏய் ரெண்டு பேருக்கு நான் ட்ரைனிங் கொடுப்பேன் ஆனால் நான் நேற்று தோற்று போயிட்டேனே அப்படின்னு சொல்லி பார்த்தா அலை ஸ்டார்ட் பண்ணுவான். ஏய் கவலைப்படாதரா அப்படின்னு சொல்லி பார்த்தா டென்கி எல்லாமே வந்து பார்த்தா சமாதானப்படுத்த, இவாபி அதுக்கப்புறம் மெட்டல் ரெண்டு பேரும் டென்கிக்கு பர்சீஸ் பண்ணுறதுக்காக சயின்டிஃபிக் டூல் டிபார்ட்மெண்ட் வந்திருப்பாங்க. அந்த பக்கம் வந்து பார்த்தா கட்டாசுக்கி, உங்களுக்காக சயின்டிஃபிக் டூல் எப்பவுமே ஓப்பனாக இருக்கும், நான் வந்து பார்த்தா உங்களுக்கு என்ன விதமான எக்யூப்மெண்ட் தரட்டும் அப்படின்னு சொல்லி கேட்க, நான் ப்ரிப்பேர் பண்ண சயின்டிஃபிக் டூலை டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு டென்கி சொல்லியிருப்பான். சரி, ஓகே, உங்களுக்காக ட்ரைனிங் கிரௌண்டை நான் ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கட்டாசுக்கு அந்த பக்கம் போக, நம்ம டென்கி வந்து பார்த்தோன்னா நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னு சொல்லி பேசியிருப்பான். ஏன்னா அவனுக்கு வந்து பார்த்தா நிஞ்சுட்ஸ் அவ்வளோ வராது, நான் வின் பண்ணணும் எனக்கு ஏதாவது ஒரு பவர் வேணும், ஸோ சயின்டிஃபிக் டூலை நான் டெவலப் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. இந்த பக்கம் மெட்டல், நீங்கள் ரெண்டு பேரும் தோக்கவே கூடாதா அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. பட் அப்போ தான் வந்து பார்த்தா டீம் 7 அவங்களுக்கு ஞாபகம் வரும், ஏன்னா சரதா மிச்சிக்கெல்லாம் இருக்காங்க, அப்புறம் நம்ம என்ன பண்ணுறது சுபாக்கி வேற இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒவ்வொருத்தரும் ஃபீல் பண்ணிருப்பாங்க. ஏய் இவனுக்கு வந்து பார்த்தோம்னா லைட்டாக அள்ளு விடுதுரா அப்படின்னு சொல்லி பார்த்தா டென்கி மெட்டல் பேசிட்டு இருக்கேன். அந்த பக்கம் வேபே, அதெல்லாம் இல்லை நம்ம வந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக வின் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பேசியிருப்பாங்க. சரி, ஓகே, நம்மளோட ஃபைட்டிங் ஸ்டைலை இம்ப்ரூவ் பண்ணுவோமா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கேன். கட்டாசுக்கும் ட்ரைனிங் கிரௌண்டை ரெடி பண்ணியிருப்பாரு. ஸோ டுமாரோ மேட்ச்சுக்கு இப்போ ப்ரிப்பேர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி பார்த்தா பேசும்போதே மெட்டலுக்கு சம்மாட்டி என்னடா இது பவர் அப்படின்னு வேபே பார்ப்பான். பட் என்னன்னு சொல்லி காமிச்சிருக்க மாட்டாங்க. இந்த பக்கம் வந்து பார்த்தா ஷிகடை டீம் தான். ஸோ ஷிகடை, சோச்சோ, இனோஜின் எல்லாருமே வந்து பார்த்தோன்னா நல்லா சாப்பிட்டு இருப்பாங்க. இதில் வந்து நல்லா சாப்பிட்றது யார் தான், சோச்சோ தான் பயங்கரமாக சாப்பிட்டு இருப்பாள். என்ன சோச்சோ சாப்பிட்டே இருக்க எதுவும் பேசாமல் போது, டே இங்கே பாரு பில்லை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து எவ்வளோனா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த பக்கம் சோச்சோ சொல்லிட்டுருக்கேன், சரி விட அவள் சாப்பிட்டோம், நீ வந்து பார்த்தோன்னா என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லி சிக்கடை பேசும்போது இன்னும் 20 பிளேட்டை வந்து பார்த்தா ஆர்டர் பண்ணுவா. டே என்னடா இவ பண்ணுறா அப்படின்னு சொல்லி யோசிக்க, சரி இப்போ பாரு என்னோடய பவரை வந்து நான் உனக்கு காமிக்கிறேன் சொல்லி இனோஜின் மைண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஜூட்ஸ் வந்து பார்த்தா யூஸ் பண்ணுவான். அப்படியே சோச்சோக்குள்ளே போயிடுவான். ஏ இனோஜின் அப்படின்னு சொல்லி சிக்கடை பார்க்க, அந்த பக்கம் வந்து பார்த்தா நம்ம சோச்சோட பாடியை இனோஜின் டேக் ஓவர் பண்ணியிருப்பான். இது எப்படி அப்படின்னு பேசும்போது சோச்சோ வந்து பார்த்தோம்னா நம்ம இனோஜினை கண்ட்ரோல் பண்ணிட்டு அவள் வந்து பார்த்தா சாப்பிட ஸ்டார்ட் பண்ணுவான். அடப்படாடே அப்படின்னு சொல்லி பார்த்தா சிக்கடை இனோஜினை கீழே விட அந்த பக்கம் சோச்சோ வந்து பார்த்தோன்னா மொத்தமாக சாப்பிட்டு முடிச்சிருப்பான். என்னடா நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தா பேசியிருப்பாங்க. அப்போ வந்து நம்மளோட பேரண்ட்ஸ் இங்கே தான் வந்து பார்த்தா அவங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி நாமளும் சின்ன வயசுலேருந்து ஒன்றா தான் இருந்தோம். ஸோ நீங்கள் வந்து பார்த்தா கண்டிப்பாக சுனின் ஆகணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த பக்கம் சிக்கடை சொல்லிட்டுருக்கேன், இன்றைக்கி என்னோடய ட்ரீட் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா அவனும் சொல்லியிருப்பான். அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம சோச்சோ அவன் எவ்வளோ கூலாக பேசினான் இல்லையா, ஸோ அவன் வந்து பார்த்தா நமக்காக அவனோட வெஸ்ட்டை கூட போடாமல் இன்னும் இருக்கான். நம்ம வந்து பார்த்தா கண்டிப்பாக சுனின் ஆகிட்டு நம்ம எல்லோரும் ஒரே மாதிரி வந்து பார்த்தா வெஸ்ட்டு போடுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா சோச்சோ சொல்லியிருப்பான். அடுத்ததே அவங்கெல்லாம் பேசிட்டு போக நம்ம சாயை தான் காமிப்பாங்க. சாய் நேராக வந்து பார்த்தா ஹவுக்கி டீம் இருக்காங்க இல்லையா, ஸோ அங்கே வந்து ஹவுக்கி தான் கொஞ்சம் அட்வைஸ் கொடுக்குறதுக்காக வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹாக் குறைங்க, நீங்கள் நல்லாவே வந்து பார்த்தா பண்ணீங்க அப்படின்னு சொல்லி சாய் சொல்லிட்டுருக்கேன். எங்களுக்கு எந்த கவலையுமே இல்லை, ஏன்னா நாங்கள் அன்பு பிளாக் கப்ஸில் இருக்கோம், ஸோ எங்களோட பவர் எப்பவுமே இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா அவங்க பேசிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் சுபாகி அண்ட் வசாபி ட்ரைனிங் எடுத்துருக்கேன். சடனாக சுபாகி வசாபி ஸ்டாப் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பா. என்னடா அப்படின்னு சொல்லி பார்த்தா வசாபியோட சக்ரா ட்ரைன் ஆகுத நம்ம சுபாகி ஈஸியாகவே ப்ரெடிக்ட் பண்ணியிருப்பா. ஸோ இதே மாதிரி போயிட்டு இருந்தால் நாளைக்கு உனக்கு சக்ரா இருக்காருன்னு சொல்லி அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டுருக்கேன். இந்த பக்கம் வந்து
அப்புறம் தான் நம்ம சுபாகிக்கு ஏதோ ஒரு லெட்டர் வந்திருக்கோம். அது என்ன லெட்டர்னு சொல்லி யாருக்கும் தெரியல, பட் அது லேண்ட் ஆஃப் அயான்லேருந்து வந்திருக்கு. அதை படிச்சுட்டு சுபாகி செம்மையாக வந்து பார்த்தா ஹாப்பியாக இருப்பா. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, லேண்ட் ஆஃப் அயானில் நம்ம சுபாகியை ஒரு லீடராக ப்ரொமோட் பண்ணியிருப்பாங்க. என்னோட ரொம்ப நாள் கனவு வந்து பார்த்தா இப்போ நிறைவேற போகுது, நான் வந்து பார்த்தா திரும்ப என்னோட ஊருக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தா சுபாகி ஹாப்பியாக இருக்க, கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தா நமிதா வந்து வசாபி சொல்லுவாங்க, பட் இருந்தாலும் சேடாக இருப்பாங்க. அந்த பக்கம் வந்து பார்த்தா நம்ம சுபாகி, சரி ஓகே நான் வந்து பார்த்தா உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா சுபாகி அந்த பக்கம் சொல்லிட்டுருக்கேன், நீ எப்போ கிளம்ப போகிற அப்படின்னு சொல்லி வசாபி கேட்க, நான் வந்து பார்த்தா சுனின் எக்ஸாம் முடிஞ்ச உடனே இங்கேருந்து கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்லி பார்த்தா சுபாகி அந்த பக்கம் ஹாப்பியாக சொல்லியிருப்பா. அந்த பக்கம் வந்து பார்த்தா இவாபே வர, நம்ம வசாபி, டேய் என்னோட வெஸ்ட் நாளைக்கு வரப்போகுது, நீ வந்து பார்த்தா என்னை பார்த்து பொறாமப்படாத சரியா அப்படின்னு வசாபி சொல்ல, அந்த பக்கம் ரெண்டு பேரும் சண்டை போட போவாங்க. சுபாகி அவங்கள தடுத்து நிறுத்தலான்னு போனால் அந்த பக்கம் டென்கி வந்திருப்பான், நீ என்ன பண்ணிட்டு இருந்தீங்க இன்றைக்கி அப்படின்னு சொல்லி சுபாகி கேட்க, ஜஸ்ட் ட்ரைனிங் எடுத்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா டென்கி அந்த பக்கம் சொல்லியிருப்பான். இந்த பக்கம் நம்ம சரதா நம்ம சாஸ்கி கிட்ட அட்வைஸ் கேட்க வர, நம்ம சாஸ்கி சொல்லியிருப்பார், நீ எல்லாத்துக்குமே ப்ரிப்பேராக இருக்கணும் சரியா, ஒரு ஷினோபி எப்பயுமே ப்ரிப்பேராக இருக்கணும். நான் லாஸ்ட் டைம் வாரில் என்னோடய ரீடிங் அனுப்பிச்சு, பட் இருந்தாலுமே நான் வந்து பார்த்தா ப்ரிப்பேராக இருந்தேன் அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த பக்கம் சாஸ்கி சொல்ல, ஓகே ரெடி நானும் ப்ரிப்பேராக இருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம சரதா சொல்லியிருப்பா. அடுத்ததே பயங்கரமாக சவுண்டு என்னடான்னு சொல்லி பார்த்தா சோச்சோ கண்டினியூஸாக ட்ரைனிங் எடுத்துருப்பான். என்ன சோச்சோ அன்யூஷுவலாக ட்ரைனிங் பயங்கரமாக எடுக்கிற போலேயே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருக்கேன். இந்த பக்கம் வந்து பார்த்தோம்னா நம்ம சோச்சோ ஷிக்காடை தெரியும்ல, அவன் வந்து பார்த்தோம்னா சுனின் ஆகிட்டான், ஸோ நாங்களும் வந்து பார்த்தா நாளைக்கு சுனின் ஆகியே தருவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா சோச்சோ அந்த பக்கம் சொல்லிட்டுருக்கேன். இந்த பக்கம் வந்து பார்த்தா நம்ம சரதான்னு சோச்சோ பயங்கரமாக பேசிட்டு இருப்பாங்க. அவங்க ரெண்டு பேருமே சின்ன வயசுலேருந்து பயங்கர ஃப்ரெண்ட்ஸ் தான், பட் என்ன போட்டின்னு வந்துட்டால் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி அடிச்சுப்பாங்க. இந்த பக்கம் சோச்சோ திரும்பி சரதா கிட்ட, நம்ம ரெண்டு பேரும் நாளைக்கு ஒன்றை சுனின் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போக, அடுத்த சீன் நைட்டு தான் காமிப்பாங்க. போரோட்டை தூங்கிட்டு இருப்பான், சோச்சோ சாப்பிட்டு இருப்பா, வசாபி அப்படியே கஷ்டத்தில் இருப்பா, சரதா மிச்சிக்கு மீ எல்லாருமே வந்து பார்த்தா எல்லாரும் அடுத்தடுத்து என்ன பண்ணுறதுன்னு சொல்லி யோசிச்சிருப்பாங்க. அடுத்தது சுனின் எக்ஸாம் 6 மணி ஆகிடுச்சு, போரோட்டோ எல்லாம் ஆஃப் பண்ணால் சுனின் எக்ஸாம் நடக்க போகுது. அந்த வில்லேஜுக்கு கரெக்டாக வந்து பார்த்தா யாரோ 2-3-4 பேர் வராங்க, யாராக இவனுங்க அப்படின்னு சொல்லி பார்க்க இந்த எபிசோடை திட்ட முடிக்கிறாங்க. ஸோ சுனின் எக்ஸாம் நடக்க போகுது, 4 பேர் எவனும் வேறு வித்தியாசமாக வந்து பார்த்தா கத்தி எடுத்துகிட்டு வில்லேஜுக்குள்ளே வந்திருக்காங்க. யார் சுனின் ஆக போகிறாங்கன்னு சொல்லி தெரியல, ஃபைட் யார் யாருக்குன்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ சுனின் எக்ஸாம் நெக்ஸ்ட் எபிசோட்ஸ் எல்லாம் வரப்போகுது. சரி ஓகே, நாளைக்கு வந்து பார்த்தா சுனின் எக்ஸாம் நடக்க போகுது, சுனின் எக்ஸாமில் யாரெல்லாம் சுனின் ஆவாங்கன்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க? சோ சோ ஈனோஜின் ஹவுகி சுபாகி பொருட்டோ சரதா மிட்சுகி இவாபே டென்கி இத்தனை பேர் இருக்காங்க. ஸோ இதில் யார் 5 பேர் வந்து பார்த்தா நாளைக்கு சுனின் எக்ஸாமில் சுனினா ஆவாங்கன்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், எத்தனை பேர் கரெக்டாக கெஸ் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ உங்களோட கெஸ்ஸிங் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துருவோமா, மறக்காமல் கமெண்ட் பண்ணி விடுங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுனின் எக்ஸாமில் சயின்டிஃபிக் நிஞ்சா டூலை அலோவ் பண்ணுறாங்களாம். லாஸ்ட் சுனின் எக்ஸாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, பொருட்டோ அந்த சயின்டிஃபிக் நிஞ்சா டூல் யூஸ் பண்ணதுக்கு மொத்த ஊருமே பொருட்டோ வந்து பார்த்தா கழுவி ஊற்றுச்சு, நீ எல்லாம் ஒரு நிஞ்சாவே இல்லைன்னு சொன்னாங்க. நருட்டோ டேரெக்டாக வந்து பார்த்தா பொருட்டோட ஹெட் பேண்டெல்லாம் பிடுங்கி போட்டார். ஆனால் இப்போ பார்த்தீங்களா, பொருட்டோவுக்கு நருட்டோவே வந்து பார்த்தா அட்வைஸ் பண்ணுறாரு, சயின்டிஃபிக் டூல் வந்து பார்த்தோன்னா நீ யூஸ் பண்ணலாம், அது வந்து பார்த்தா நம்ம லைஃபுக்கு வந்து பார்த்தோம்னா செட் ஆகும்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அவர் ப்ராஸ்தட்டிக் ஆர்ம் யூஸ் பண்ணுறாரு. இதெல்லாம் என்ன நியாயம், பொருட்டோ வந்து பார்த்தா அப்போயே சயின்டிஃபிக் டூல் யூஸ் பண்ணான், அப்போயே நீங்கள் அவனை அலோவ் பண்ணிருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா சுனி நாயகிறது பொருட்டோவாக தான் இருந்திருக்கும். சிக்காடைக்கு முன்னாடியே வந்து பார்த்தா பொருட்டோ தான் சிக்காடையவே வந்து பார்த்தா பீட் பண்ணியிருந்தான். இவ்வளோ பண்ண பொருட்டோவை கடைசியில் வந்து பார்த்தா இப்படி பண்ணிட்டீங்களே, சரி இந்த எக்ஸாம்லேயாவது பொருட்டோ சுனி நாகிறானா இல்லையான்னு சொல்லி பார்ப்போம். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ ஒரு குட்டி பிரேக், பை பை.